Hi friends, welcome to UG Max. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ட்ரிக்னோமெட்ரியில எக்ஸசைஸ் 6.2 ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ட்ரிக்னோமெட்ரி ரொம்ப ஈஸியானதுதான் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்மை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ரோடு இஸ் பிளான்டு அண்ட் எய்தர் சைட் பை கண்டினியூஸ் ரோஸ் ஓகேவா. ஸோ ஹவுசஸ் ஆஃப் ஹைட் 4√3 மீட்டர். நான் போன இதுலேயே சொல்லியிருப்பேன், நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வீடியோவை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரியும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. என்னென்னா இப்போ இந்த சம்மில் வந்து ட்ரிக்னோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிகரைசேஷன் வரையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்பவும் போல இந்த சம்மை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. வித் நோ ஸ்பேஸ் பிட்வீன் தெம் எ பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் அண்ட் த மீடியன் ஆஃப் த ரோட் ஃபேஸிங் எ ரோ ஹவுஸ். The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. Okay, va? Okay. இப்போ க்வெஸ்சனில் என்ன ஒரு தடவை ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் புரிய வைக்கிறேன். A road is flanked at either side by continuous rows. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரோடு வந்து ஃப்ளாங்காக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரோடு இப்படி இருக்கும். அந்த ரோடுக்கு பக்கவாட்டு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஃப்ளாங்க்டு அப்படிங்கிறதோட மீன். ரெண்டு சைடும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரோஸ் ஹவுசஸ் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு பக்கமும் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசஸ் இருக்குது. அந்த ஹவுசஸோட ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4√3 மீட்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு என்னென்னா இது இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு என்ன இருக்குது, அதாவது ஹவுசஸ் இருக்குது ஓகேவா. ஸோ 4√3 மீட்டர் அளவில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா ஹவுசஸ் இருக்குது ஓகேவா, சேம் அளவு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெடஸ்ட்ரியன் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு பர்சன், அந்த இடத்துல கன்சிடர் பண்ணக்கூடியது நீங்கள் ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணிக்கணும். அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் அட் த மீடியன் ஆஃப் த ரோடு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் தானே நம்மளோட ரோடு இருக்கும், அந்த ரோடில் மிட் பாயிண்டில் மீடியனால என்ன அர்த்தம், நம்மளோட மிட் பாயிண்டில் நிற்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஓகே, மீடியன் ஆஃப் த ரோட். நான் கொஞ்சம் ஃபிகரைசேஷன் கொஞ்சம் இங்கே கம்மியாகவும் இங்கே கொஞ்சம் அதிகமாகவும் போட்டிருப்பேன், அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஓகேவா. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியணுங்கிறதுக்காக நான் வந்து கவர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். ஏ பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் அட் த மீடியன் ஆஃப் த ரோடு ஃபேஸிங் இயர் ரோ ஹவுஸ். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன் நடுவில் மிட் பாயிண்ட்டில் நின்றுக்கிட்டு இந்த ரெண்டு ஹவுசஸையும் பார்க்குறான். ஸோ எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் டு த டாப் ஆஃப் த ஹவுசஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னாலே நம்ம இப்போ இங்கே நிற்கிறோம், இங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவோம், மேலே பார்க்குறதுக்கு தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இங்கே இருந்துக்கிட்டு நான் மேலே பார்க்குறேன், மேலேருந்து என்ன செய்ய அந்த இங்கே இருந்துட்டு நான் மேலே ஹவுஸை பார்க்குறேன். அப்போ ஆங்கிள் நம்மளுக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, 30 டிகிரி ஃபார்ம் ஆகுது ஓகேவா. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு அப்படிங்கிறது. ஸோ வித் ஆஃப் த ரோடு அப்படிங்கிறது இதுதான், இந்த அளவு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இவன் நடுவில் நிற்கிறான் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா ரோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. ஏன்னா சேம் இதுதான், இது நம்மளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கும் போதே இந்த பக்கம் என்ன அளவு வருதோ அதே அளவு தான் இந்த பக்கம் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு தடவை நான் கான்செப்டை சொல்லியிருந்தேன், புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ரோட்டில் நம்ம நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து போகும்போது ரெண்டு பக்கமே நம்மளுக்கு என்ன வரும், பில்டிங்ஸ் வரும். ஸோ அந்த பில்டிங்ஸ் இங்கே எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா சேம் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதில் எஸ்பெஷலி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஹவுசஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பக்கமும் ஹவுஸு, இந்த பக்கமும் ஹவுஸு, ஹவுசஸோட ஹைட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க 4√3 மீட்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு ஹவுஸோட டாப்பை பார்க்குறோம், அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, 30 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா வித் ஆஃப் த ரோடு, அந்த ரோடோட அகலம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பவும் போல தான் நம்ம முதல்ல கிவன் கொடுத்துருக்கிறது எழுதிக்கிறேன். ஹைட் ஆஃப் த ஹவுஸ், ஹவுசஸோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க 4√3 மீட்டர். இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், தீட்டாங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ தீட்டா ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, வித் ஆஃப் த ரோடு. ஸோ இந்த இடத்துல நான் வித் அப்படிங்கிறத நம்மளோட மேத்தமெட்டிக்கலில் எந்த மாதிரி லெட்டரில் சிம்பிள் கொடுத்துருக்கேன்னா எக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதில் இருந்து இது வரைக்கும் ரோடு கவர் ஆகுது, அதனால எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஓகேவா. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா எப்பவும் கூட டேன் தீட்டா தான். சில பேர் கேட்பீங்க, ஏன் மேம் டேன் தீட்டா எஸ்பெஷலி நோட் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ இங்கே நீங்கள் ஃபிகர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஓகேவா. இப்போ இந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது தீட்டா, இந்த தீட்டா
தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இல்லை, தீட்டா இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் எந்த இதை ரூலை ஃபார்ம் பண்ணிக்க முடியும், சைனோ காசோ எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், டேன் தீட்டா எடுத்துக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் காட் தீட்டா ஏன் எடுக்கலை அப்படின்னு. காட் தீட்டா எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, காட் தீட்டா எடுக்காமல் டேரெக்டாக டேன் தீட்டா தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா ஏன் நம்ம டேன் தீட்டா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க டான் தீட்டா. ஸோ டான் தீட்டா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளோட தீட்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 30 degrees கொடுத்துருக்காங்க. ஸோ டான் தீட்டாக்கு பதிலாக 30 degrees, தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட். ஸோ தீட்டாவோட ஆப்போசிட், ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன நம்மளுக்கு, 4√3. ஓகேவா? டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ தீட்டா இது, தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடுனா இதுதான். ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்னது நம்மளுக்கு, எக்ஸ்னு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே டேபிள்ஸ் பார்த்துருப்போம். இதில் ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன், ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா வீடியோஸ்னு சொல்லிட்டு, அதை போய் பாருங்கள். அதில் நம்மளுக்கு டேன் 30 degrees அப்படிங்கிறதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1√3. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். இந்த 1 × x என்னவாயிடும் நம்மளுக்கு, எக்ஸ் ஆகிடும். 4√3 × √3. ஸோ ரூட் த்ரீயும் ரூட் த்ரீயும் ரேஷனல் நம்பர்ஸ். ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும், அதாவது ரியல் நம்பர் கிடைக்கும். ஸோ 4 × 3 நம்மளுக்கு என்னது, 12. இது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸோட வேல்யூ. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வித் ஆஃப் த ரோடு. வித் ஆஃப் த ரோடுங்கிறது அவன் மீடியன், இங்கே நிற்கிறான், இது டூ இதுலேருந்து ரோடோட நடுவில் அவன் நிற்கிறான். அப்போ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் உள்ளது, அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ். ஸோ இதோட நிப்பாட்டிடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வித் ஆஃப் த ரோடு அப்படிங்கிறது நம்ம, அதுதான் நான் ஃபஸ்ட்டே ஃபைண்டில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். 12 + 12. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 24 meters. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.